இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் பாரதி வந்து இன்னைக்கு கண்ணம்மாவுக்கு அவார்டு கொடுக்கும்போது அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்தார். அதாவது நம்ம உயிரை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் கிட்டா வந்து மனசெல்லாம் மாற ஆரம்பிக்குது. ஒரே வீட்டில் வேற ஒன்றா வேற இப்போ இருக்க போகிறாங்க. இப்போ அந்த அவார்டு முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னாங்கல்ல கண்ணம்மா. ஸோ இப்போ அந்த அவார்டு முடிஞ்ச கிளம்புற வரைக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க காதல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஓரக்கண்ணில் கண்ணம்மா பாரதியை பார்க்க, பாரதி கண்ணம்மாவை பார்க்கணும் பழைய காதல்லாம் நினைவுக்கு வரப்போகுது. ஸோ இதில் வேற வந்து இப்போ அவருக்கு வந்து சந்தேகம் மனசுக்குள்ள அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் ஒரு திருந்தின மாதிரிலாம் கிடையாது. ஆனால் தான் உயிரை காப்பாற்றிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் வந்து உடைக்கிறதுக்கு அடுத்து வெண்பா வரப்போறாங்க. வா அவார்டு வாங்கிட்டு வா, உனக்கு கங்க்ராட்ஸ் கொடுக்க, கங்க்ராட்ஸ் விஜய், உனக்கு ஒரு குட்டி ட்ரீட் வைக்கிறேன்னு கூப்பிட்டு போய் எப்படி ரோஹித்துக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு தப்பு நடந்துச்சோ அதே மாதிரி இங்கே ஒரு குடிக்க வச்சு அதுக்கு பிறகு பாரதி கூட தவறு நடந்த மாதிரி ஒரு ட்ராமாவை செட் பண்ணி அதனாலேயே பாரதி வந்து கண்ணம்மா விட்டு விலகி போகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாரதி நிஜமாவே நம்ம குழந்தை பிறக்கிற தரம் திருப்பி வந்துருச்சா, அப்போ வந்து லக்ஷ்மி ஹேமாவுக்குமே நம்ம தான் வந்து அப்பா, ப்ளஸ் வந்து இப்போ வெண்பா வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நம்ம தான் அப்பான்னு முடிவு பண்ணிக்க போகிறார். இவர் ஒரு டாக்டர், இவர் ஒரு கார்டியாலஜின்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுமாங்கிற மாதிரி தான் கதை பல நேரங்களில் போகும். ஸோ இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆள்லாம் கூட்டத்து ரோஹித்தை போட்டு தள்ளிட்டு இவங்களை மட்டும் சேர்ந்து ஏதாச்சும் ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்லி வெண்பா சில ட்ராமாக்கள்லாம் பண்ணேன். அந்த சமயத்தில் இப்போ பாரதிக்கு திருப்பி கண்ணம்மா மேலே காதல் வருது. ப்ளஸ் வந்து லக்ஷ்மியும் தான் பொண்ணாக ஏற்றுக்க ஆரம்பிச்சு ஸ்கூலில் போய் வந்து லக்ஷ்மிக்காக பேசுறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கதை இப்போ டெவலப் ஆக போது நீங்கள் வந்து இந்த கதையில் அடுத்து என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, இப்போ சொன்ன விஷயமே எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம் பொருள் நேயர்களுக்கு